அப்துல் கலாம் ஐயாவோட போட்டோ பார்த்தனே. ஆமா, அது அந்த வெரி விதை போட்டதே அவர் தான். 2007 மலேசியாவில் வந்து இது இல்லாமல் எங்கள் கடைக்கு வந்தாலே ஒரு மரக்கன் இலவசமாக கொடுக்குறத ஆரம்பித்து வச்சுருக்கோம். 1 கோடி மரக்கன்றுகளை வந்து 10-20 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணுன்ற டார்கெட்டு வாங்கிட்டு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கினதுலேருந்து 3-4 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு அதை க்ரோத் பண்ணி கொடுப்பாங்க. லோட்டஸ் பிளான்ட் இருக்குது, வாட்டர் லில்லி இருக்குது, இது கொரியன் கிராஸ். இது யாருக்காவது லான் பண்ணணும் வீட்டில் அப்படின்னா அதுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக வச்சுருக்கோங்க. இது நாயூர் பல்லுக்கு ரொம்ப நல்லது. இது இது வந்து உங்களுக்கு கேசவர்த்தினி பாட்லேயே இருக்குது, பாட்லேயே காயோடு இருக்குது. இது ரொம்ப அழகா இருக்குது. பாட் தானா? ஆமா, இது பாட் தான். பிளான் உள்ள வச்சுக்கலாம் நீங்க, நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி பிளான் வச்சுக்கலாம். ஹேங்கிங் பாட்டு தான் அந்த இப்போ 90 ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கேன். அது பிளாக் அலோவேரா. இது டூ லேயர் பாம்பு பார்த்தீங்களா? கிஃப்ட் பண்ணுறதுக்கு அதில் சின்ன கேரக்டர் சக்லன்னு வச்சு ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் விவேக் சார் அதை கொண்டு போனார், அவரும் இல்லை. 30 ரூபா நீங்கள் வந்தீங்கனால செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, நான் இன்னும் சீப்பாக கூட தருவேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட் டைட் வந்தோம். ஸோ இந்த சைடாக போயிட்டு இந்த கடையை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ராபிக்கல் செட்டப்பில். அண்ட் உள்ளே போய் பார்த்தோன்னே வந்துட்டு நிறைய பாட்ஸ் அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனராக வச்சுருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் இந்த கடை பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் இன்றைக்கி இங்கே எந்த ஒரு ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே கம்மி விலையிலேயே கிடைக்குது. அண்ட் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்ட் உள்ளே வந்தாவே உங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஃப்ரீயாக தருவேன் வேறு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கிட் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஃப்ளாரிங் பிளான்ஸ் இருக்குது, ஷேட் பிளான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போகும். ஸோ இந்த கடைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெளியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் எல்லாமே செம்ம அழகாக இருக்குது. எனக்கு உண்மையாக சென்னைக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை, பிகாஸ் நானும் நிறைய கடைக்கு போயிருக்கேன், இப்படி இல்லவே இல்லை. ஸோ எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணிங்க? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கதையை சொல்லுங்கள். இல்லைங்க, எனக்கு இயற்கை மேலே ஒரு தீராத பாசம், தீராத பற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 13-15 வருஷமாக வெளிநாடுகளில் போய் நான் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு சில விஷயங்கள் கற்றுட்டு இருந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செடிங்க மரங்கள் வளர்க்குறது எல்லாருக்கும் ஆர்வம் வரணும். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே செடி வளர்க்கணுன்றதை தாண்டி வீட்டுக்குள்ளே ஏர் பியூரிஃபரான விஷயங்கள், காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய செடிங்களை எடுத்துகிட்டு போனால் எனக்கு நீண்ட நாளாக அதை பற்றின விஷயங்களை நிறைய தேடி அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு பண்ணியிருக்கேன். என்னுடைய நீண்ட கனவு என்னென்னா சிட்டி ஃபுல்லாக ஒரு 15-20 பிரான்ச்சஸ் பண்ணணும். அதுக்கான வேலைகளும் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் ஆரம்பிச்சிடும். 2வது பிரான்ச் இப்போ போரூரில் திறந்துருக்கோம். இங்கே சிட்டியில் அந்த மெயின் ரோட்டில் தான் சின்ன இடமாக வச்சுருக்கேன். அங்கே வந்து பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கலாம். ஒரு கார்டன் ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்கும். வந்து பார்த்தாங்கன்னா கேரண்டியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்கணுன்றதை தாண்டி அதை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்களா அவங்களுக்கு செடிங்க வளர்க்குறதுக்கான ஆர்வங்கள் அதிகமாகிடுன்றது என்னோடய தாட்டு. இது இல்லாமல் எங்கள் கடைக்கு வந்தாலே ஒரு மரக்கன் இலவசமாக கொடுக்குறத ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். 1 கோடி மரக்கன்றுகளை வந்து 10-20 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணுன்ற டார்கெட்டு. ஆனால் ஃபாரின்ல தான் அதை கற்றுட்டு சொன்னீங்களே, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். 15-14 வருஷம் அங்கே இதே பூமிட்ரான்ற பேரில் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது கொரோனா காலத்தில் தான் நர்சரி ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தேன். சரி, நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொந்த ஊர் இல்லையே அப்படின்ட்டு. லேண்ட்ஸ்கேப்பிங் தான் என்னோடய மெயின் பிஸ்னஸ். கார்டன் டிசைன் பண்ணுறது, கார்டன் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது, அந்த ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ஃபீச்சர்லாம் பண்ணி டெரஸ்கேப்பு ஆர்ட்ஸ்கேப்பு இதெல்லாம் பண்ணுறது நம்மளோட மெயின் பிஸ்னஸ். கார்டன் நர்சரி வந்து ரொம்ப பிடிக்க மாட்டேன். 4 பேர் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால ஆமாம் அதனால தான் அது பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணணும் அப்படி இப்போ உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு இல்லையா? ஐயோ ஆமாம், அது பார்க்கும்போதே ஆசாசியாக இருக்குது. அவ்வளோ அழகாக போகும்போது ஒரு 5000 ரூபாய் செடி வாங்கிட்டு போங்க. தயவு செய்து தப்பு நினைச்சிருந்தா 5000 எடுத்தோன்னு 5000 நினைக்காதீங்க. 30 ரூபாயிலிருந்து செடி இருக்குது, யார் வேணாலும் வளர்க்கலாம். 30 ரூபா நீங்கள் வந்தீங்கனாலே செடி வளர்க்கணும் ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, நான் இன்னும் சீப்பாக கூட தருவேன் உங்களுக்கு. பாருங்க அவரே எவ்வளோ, அவர் வந்து ஆக்சுவலி பிஸ்னஸ்க்காகலாம் பண்ணல, அவர் செடி வைக்கணும் செடி வைக்கணுன்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்துல் கலாம் ஐயாவோட போட்டோ பார்த்தேனே. ஆமாம், அது அந்த வெரி. ஆமாம், இதுக்கான விதை போட்டதே அவர் தான். 2007 மலேசியாவில் வந்து தூதரகத்தில் ஒர்க் பண்ணும்போது அப்போது ஐயாவுடைய இரவு விருந்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அவர் கூட அந்த பயணித்து அந்த 2-3 மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அது அவர் இல்லை, அதுக்கப்புறம் விவேக் சார் அதை கொண்டு போனார், அவரும் இல்லை. அதை அடுத்தடுத்து கொண்டு போனால் எல்லாருமே முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியை தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 கோடி மரங்கள் கொடுக்குற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், வரவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வணிகம் இருந்தால் தான் சேவை செய்ய முடியும். நான் வணிகத்தில் இருக்கேன், வணிகத்திலேருந்து வர்றவர்கள கொஞ்சம் ஒதுக்கி செய்கிறேன். எதுவுமே வாங்கலனாலும் வந்தாலே நாங்கள் ஒரு செடி கொடுக்குறத வச்சுருக்கோம். தயவு செஞ்சு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். செடிகள் மரங்கள் மேலே உங்களுடைய பார்வையை திரும்பிச்சுன்னா நாங்களும் வளருவோம்.
ஸோ இதுதான் ஆக்சுவலி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ அழகழகாக வந்து வந்து ஒருத்தவங்க டெக்கரேட் பண்ணாங்கன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இவங்க பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்துல் கலாம் ஐயாலாம் பார்த்து பேசியிருக்கனால அவங்களோட மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வேர்ல்டு கொண்டு வரணும் அப்படின்றனால தான். அதனால தான் ஃப்ரீயாக தரேன்லாம் சொல்கிறாரு. ஸோ வந்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவர்கிட்ட பேசினா நிறைய இன்ஸ்பைரிங்காக நிறைய பண்ணுறாரு, சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறாரு, பட் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம கேட்டோம் பட் ஆனால் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிட்டு போய் அப்படியே என்னென்ன ரேட் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு கேட்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா நான் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக நான் 20 வருஷமாக அந்த தொழில் தான் இருக்கும். தாத்தா காலத்துலேருந்து இந்த துறையில் இருந்தாங்க. அடுத்து ஒரு ஜென்ரேஷன், ஆமாம் ஜென்ரேஷன் தான், எங்கள் அம்மா சைடில் மதர் சைட்லேருந்து அவங்களும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நான் மட்டும்தான், எங்கள் ஃபேமிலியிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய விஷயங்கள் இன்னும் பயின்று அப்டேட் பண்ணி இன்றைக்கு உள்ள நவீன உலகத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்றத பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இயற்கைக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, நம்ம இயற்கையோடு இணைந்து இருக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த வந்து சைனீஸ் பெல்லாம் இது நல்லா வந்துட்டு வெளியே கூட அழகாக வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 320. இங்கே இருக்க பிளான்ஸை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து போன்சாய் பிளான்ஸுங்க, எஸ்ஐபி பிளான்ஸ் மாதிரி. இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கினதுலேருந்து 3-4 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு அது க்ரோத் பண்ணி கொடுக்கும். செடி வளர்கிற மாதிரி ரிட்டர்ன் சேல் பண்ணும்போது ரீசேல் பண்ணும்போது வேல்யூ அதிகமாகும். ஃபைவ் கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 700 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் 700. அதே மாதிரி அடினியம் இருக்குது, அடினியம் வந்து 600 இருக்குது. வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி, கிராஃப்டிங் டைப்புக்கு தகுந்த மாதிரி அடினியம் அராபிக்கம்னா ஒரு ரேட் இருக்குது, அதுலேயே மல்டி கலர் வர்றதுனா ஒரு ரேட் இருக்குது. இது பைகாஸ் நார்மலாக அளவு பால் ஷேப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குரோட்டன், ஃபோட்டோ குரோட்டன், பட்டானிக் குரோட்டன், பெட்ரா குரோட்டன். இது வந்து மூங்கில் நம்ம சவுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த தான் குரோட்டன்ஸ்லாம் வந்து 150. கவரில் இருக்கிறது 40 இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி, செடிக்கையோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், கலர் வேரியன்ட் தகுந்த மாதிரி. இது இங்கிலீஷ் ஐவி, இண்டோர்லேயே வந்து க்ரீப் பண்ணி போவோம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சிங்கன்னா வாலில் வந்து க்ரீப் பண்ணி போவோம். ரொம்ப அழகாக இருக்கும், வெயில் தேவை கிடையாது. இதெல்லாம் மூன் கேக்டஸ், 14 கேக்டஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட கலெக்ஷன் இன்னும் ஒரு 300 வெரைட்டிக்கு மேலே போரூர் ஷாப்பில் வச்சுருக்கோம். இங்கே காலியாக எடுத்து வரோம், உள்ளே நிறைய வெரைட்டிஸ் காட்டுறேன். இது உங்களுக்கு மூன் கேக்டஸ் வந்து 275 ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சின்ன பாட்டில் வர்றது, பெரிய சைஸில் பெரிய பாட்டில் வர்றது 550-650 வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. கேக்டஸ்லேயே ஒரு 60 ரகம் இருக்குது. சக்கலனில் ஒரு 100 ரகங்கள் மேலே வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. ஆர்கிட் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது, பற்றி சொல்லுங்கள். ஆர்கிட்ஸ் எல்லாருமே ஒரு ஒன்ஸ் பூத்துதுன்னா 1-1.5 மாதத்துக்கு ட்ரை ஆகுது ஃப்ளவர். ஆனால் ஆர்கிட்ஸ் 550, 500, 650 விற்கிறாங்க. நான் ஒன்லி 350 தான் இப்போ ரேட்டு போட்டு விற்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆமாம் கிடைக்காது. நான் வந்து ஒரு பொருளுக்கு 20-30 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா அந்த மாதிரி கிடைச்சா போதும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேரணுன்றது என்னோடய நோக்கமாக இருக்குது. இங்கிலீஷ் ஐவி காட்டினா இல்லைங்களா, அதுலேயே இது பெருசு டாலாக இருக்குது. இது எடுத்து போய் ரெடிமேட் ரெடியாக வச்சோன்னா 6 மாதத்தில் வாலில் ஃபுல்லாக ஏறிடும். இது கறி மசாலா பட்டை பட்டையில ஸ்மெல் பண்ணி போகிறேன். அது பட்டையில, இது பிரிஞ்சி இலை. இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போடணுமா? இதெல்லாம் டைரக்டா யூஸ் பண்ணலாம் நீங்க. கற்பூரவள்ளிலாம் 30-40 ரூபா சைஸுக்கு தகுந்த மாதிரி. அது பட்டையில பிரிஞ்சியாலலாம் வந்து ஒரு சின்ன கவர்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு 80 ரூபீஸ் தான் வரும், 70-80 தான் வரும். பெரிய இந்த கவர்ல இருந்துச்சுன்னா 100 ரூபா வரும். கண்டிப்பா நீங்க வீட்டுல வாங்கி வைக்கலாம், நல்லா ஃபிராக்ரன்ஸா இருக்கு. கொடி சம்பங்கின்னு சொல்லுவோம், கொடி சம்பங்கி. ஆமா, மாலையில எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, சம்பங்கி பூலே கொடி சம்பங்கி. இது இது கவர்ல இருந்துச்சுன்னா 40 ரூபா தான் கொடுக்குறேன், பாட்டில் இருந்து 60 ரூபா கொடுக்குறேன். மணி பிளான்ட்லாம் 30 ரூபீஸ், மல்லி செம்பருத்தி எல்லாம் 30 ரூபீஸ் நம்ம ஸ்டார்டிங். கவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க. இது ஆர்கிட்ல ஒயிட், இது ஆர்கிட்ல ஒயிட். இதெல்லாம் செமி ஷேடுக்கு நல்லா இருக்கும், 100-100. ஆமா, இது வந்து பிளாக் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க, கருப்பு கலர்ல வரும். இது களஞ்சியம், நல்ல ஃப்ளவர் ஓபன் வச்சு ரொம்ப அழகா இருக்கும். களஞ்சியம்லயே ஒரு 4 கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சோ இந்த களஞ்சியம் பிளான்ட் பாத்தீங்கன்னா 250. அழகாக இங்கே வந்துட்டு பிளான்ட்டோட ரேட்லாம் போட்டிருக்காங்க, நிறைய உங்களுக்கு வந்து டவுட்டே வராது. அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து அழகுக்கு வைக்கிற பைனாப்பிள் பார்க்குறதுக்கு, லேண்ட்ஸ்கேப்பிங் வீட்டு வெளியில் வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சுக்கு நல்லா இருக்கும், ஒரு பார்க்க ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆமாம், இது கிரசாந்திமம். இதெல்லாம் 100 ரூபீஸ் சேல் பண்ணது, இப்போ 80 தான் பண்ணிகிட்ருக்கோம். ஜாஸ்மின் அதெல்லாம் சொன்னா 30-40 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. ஹைபிஸ்கஸ்லாம், ரோசஸ்லாம் வந்து பாட்டில் உள்ளது 100 ரூபீஸ், பெரிய கவரில் இருக்கிறது 100 ரூபீஸ் கொடுக்குறோம். இப்போது 150 சேல் பண்ணால் 100க்கு ரேட் எல்லாமே இறக்கி இது பண்ணி ஹோல்சேலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஃபைவ் கிளாஸ், அது 2 கலர் இருக்குது. அது ஒரு வெரிக்க ஸ்டார்லைட், அது அது கீழே இருக்குது க்ரீனு, இன்னொன்று கோல்டு இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. டோட்டன்ஸ்லாம் ஒரு 40-50 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது.
இதெல்லாம் மினியேச்சர்லாம் 60 ரூபீஸ், 80 ரூபீஸ், 100 ரூபீஸ்ன்னு இருக்கு. இது ரிசின் பாட்ஸு, இதெல்லாம் சக்குலன் கேரக்டர்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு, ஆமாம், ட்ரெண்டிங்காக கிஃப்ட் பண்ணுறதுக்கு அதில் சின்ன கேரக்டர்ஸ் சக்குலன் வச்சு ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கலாம். லைக் உயிர் நண்பர்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு உயிரான செடியை கொடுத்து வளர்த்தனா இன்னும் பெஸ்ட். வாஸ்து பேம்பு வருது, லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்க. இது 2 லேயருக்கு 3 லேயருக்கு, 2 லேயர் 200, 3 லேயர் 300 பண்ணுறோம். வாட்டரில் தான் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பைனாப்பிள் பேம்பு. இன்னும் 3 லேயர் பேம்பு, 2 லேயர் பேம்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பைரல் பேம்பும் இருக்குது. அது வந்து இச்சிவீரா சக்குலன், அது லோட்டஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் 100 ரூபீஸ் தான். இது மாதிரி சின்ன பாட்டில் இருக்கிற அந்த சக்குலன் கேரக்டர்ஸ் எல்லாமே 150 அந்த ரேட்டு தான் போட்டு, 200 சேல் பண்ணதெல்லாம் ஆஃபரில் போட்டிருக்கோம். இப்போ ஆஃபர் இந்த மந்த்து 8 வரைக்கும் இருக்கும். ரேட்டும் நார்மலாகவே ரிடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், ஏன்னா ஹோல்சேலாக பண்ணுவோம் அப்படின்ட்டு, யாரும் கொடுக்காத ரேட்டு கொடுக்கணும்ட்டு. இது வந்து பாயிண்ட் செட்டியான்னு சொல்லுவாங்க. லீஃபே வந்து பூவாக மாறும், அழகாக இருக்கும். அது டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைப்ராஸும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். இதுலேயும் லைட் போட்டு ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் 5 ஃபீட்லலாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸ்மெல்லும் ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். பிளாக் அலுவீரா இது. இது சக்குலன் ட்ரீ. இது ஒரு டெரரியம் பவுலில் இந்த சக்குலன் ட்ரீ, இந்த சக்குலன்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான்ஸ் இருக்குது. கல்யாணத்துக்கு கூட எல்லாம் தரலாம். ஆமாம், கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு, சன்சிவீரான்னு சொல்லுவாங்க. சன்சிவீரா மதுரையில் டங்கு அதோடய பேர். இது வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணும். இதில் இருக்கிற செடிங்க எல்லாமே நாசா ரெகனைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஜெனடோ. அதே மாதிரி ஜிஜி ஜம்யா கோலிஸ், மரந்தா, அக்லோனிமா, டிஃபன் பச்சியா, ட்ரெசினியா, அந்தூரியம், ஷஃப்லேரா. இதுவும் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மரண்டாவில் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் லீஃப் மாதிரியே இருக்கும். இது தாய் அக்லோனியம், அக்லோனியம்ல இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதுவும் பிளாஸ்டிக். ஆமாம், பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். இந்த புத்தா ஸ்டேச்சு மேலே இருக்கிறது வந்து சக்குலன் க்ரீப்பர். அது ஹேங்கிங் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைகாஸ். இதை வந்து ஃபைகாஸ் பிளான்னு சொல்லுவோம், ஃபைகாஸ் ரப்பர்ன்ட்டு. இது வந்து கிங் விக்டோரியான்னு சொல்லுவோம். 300 சேல் பண்ணது. இப்போது எல்லாமே ரேட்டை இறக்கி ஆஃபர் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இது அக்லோனிமா லிப்ஸ்டிக். இது இன்டோர் ரப்பர் பிளான்ட். அரேலியா, அரேலியாவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் இருக்குது. இது அலகோசியா. இதான் லிப்ஸ்டிக் சொன்னோம் இல்லைங்களா. ஆமாம், இது அக்லோனிமாலேயே ஒயிட்டு, ட்ராபிக் ஸ்னோ. இது ஸ்பைத்தி பாலியம், இதுவும் ஏர் பியூரிஃபை பிளான்ட் தான். மணி பிளான்ட் கோல்டு, மூன் ஸ்டாரியா. இது ஒண்டரிங் ஜூன் சொல்லுவோம். ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இன்டோரில் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது மேலே அந்த ஹேங்கிங் போட்டில் வச்சா நல்லாயிருக்கும். ஆ, நல்லாயிருக்கும். இது தாய் கிளாடியம், இதுவும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பிலோண்டன் சைலண்ட் பியூட்டின்னு சொல்லுவாங்க. பிலோண்டன் கோல்டு இன்டோரில் வச்சிங்கன்னா வால் கிட்ட விட்டால் வால் அப்படியே கிளைம் பண்ணி ஏறும். அதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்களேன். ஸோ பார்ட்ஸ் வந்து என்ன ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட், பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 20 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதோடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்குது, ரிசின் பாட்ஸ் இருக்குது, ஃபைபர் பாட்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும்? பிளாஸ்டிக் 20-30 ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் சின்ன சைஸ்லேருந்து. உங்களுக்கு ஃபைபர் பாட்டு 1800 ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 90 ஸ்டார்ட் ஆகுது. ஹேங்கிங் பாட்ஸ் 90, 100, 140, 200 வரைக்கும் இருக்குது, 250 வரைக்கும் இருக்குது. ஹேங்கிங் பாட்டில் தான் அந்த பாட்டெலாம் 100 ரூபீஸ் வருது. இப்போ 90 ரூபீஸ் ஆஃபர் போட்டிருக்கேன். வித் ஹேங்கரோட வந்துடும். டிசைனிங் பார்ட்ஸ் வந்து உங்கள் வீடு ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலாக வீடு கட்டுவாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ், யூரோப்பியன் ஃபினிஷில் இருக்குது, இந்தியன் ஃபினிஷில் இருக்குது. ஒரு ஒன்றும் அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பாட்டு தானே? ஆமாம், இது பாட்டு தான். பிளான்ட் வச்சுக்கலாம் நீங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி பிளான்ட் வச்சுக்கலாம். ரொம்ப மாடர்னாக இருக்க வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போச்சு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ட்ரெண்டிங் ஆனதுல இந்த செராமிக்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் தான். நம்மகிட்ட இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கரண்ட்லி இந்த மாதம் என்ன நியூவாக ஒரு டிசைன் வருதோ அதை உடனே எடுத்து வந்துடுவோம். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீமோட வேலையே இதுதான். 10 பேர் கொண்ட குழு இருக்கு. ஆமாம், க்ரோ பேக்லாம் எவ்வளோ ஸ்டார்ட்? 40 ரூபீஸ்லேருந்து க்ரோ பேக் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. 240 GSM, யூவி ப்ரொடெக்ஷனு, 3 ஸ்டிச்சிங் இருக்கும். மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச்லாம் இல்லை. இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நம்மளது எல்லாரோட கம்மியாக தான் போட்டிருக்கோம். அது நம்ம எல்லோரும் சொல்கிற வார்த்தை. நீங்கள் வந்து பொருளை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ப்ளஸ் இந்த மினியேச்சருக்கு கார்டன் பாட்டுக்கு மேலே போட்ட டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய பெபிள்ஸு, சிப் ஸ்டோன்ஸு எல்லாம் இருக்குது. கொக்கோ பீட் இருக்குது, வெர்மிகுலர் பெர்லைட்டு கொக்கோ பீட் இருக்குது. கார்டன் சாயில் நம்மகிட்ட 100 ரூபீஸ் தான் பேக்கு, பெர் பேக்கு. உங்களுக்கு என்ன விதமான மரங்கள் வேணாலும், ஃப்ரூட்ஸ் வேணாலும், வீட்டிலேயே மாடி தோட்டத்துக்கு வளர்த்துக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள் நம்மகிட்ட கிடைக்கும்.
இது மதுராவில் இருக்கிறது சின்ன ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கோம். அதில் பேக்கில் இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கோம். போரூரில் மெயின் பிரான்ச்சாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம். எல்லா விதமான செடியும் கிடைக்கும். ஓல்டில் இருக்கிற அனைத்து செடிகளையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க சார். கிராஸ் கூட? ஆமாம், கிராஸ் இல்லை, சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இது கொரியன் கிராஸ். இது யாருக்காவது லான் பண்ணணும் வீட்டில் அப்படின்னா அதுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக. இவங்களுக்கு ஒரு நர்சரி வந்து போரூரில் இருக்கா. தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் பின்னாடி ஒரு கோடவுன் இருக்குது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஏதாவது டவுட்டு ரேட்ஸில் அந்த மாதிரினா நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணலாம், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இது இன்டோர் பிளான்ஸ் இருக்குது, ரோசஸ் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோனிமா, டிஃபன் பச்சா, அதெல்லாம் செமிஷேடில் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து சாங் ஆஃப் இந்தியா, மணி பிளான், மாஸ்டிக்கு, க்ரோட்டன்ஸு, பேம்பு பாம்னு சொல்லுவோம். அது இன்டோர் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது சப்போட்டா காயோடு இருக்கும், பாட்லேயே இருக்குது, பாட்லேயே காயோடு இருக்குது. நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். ஒரு இதுலேயும் 10 ஃப்ளார்ஸ், இதுலேயும் இப்போ ஒரு 50-60 ஃப்ரூட் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 60 ஃப்ரூட் எடுத்துடலாம். அதுலேருந்து இன்டோருக்கு நல்லா ஏர் பியூரிஃபை பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பண்டான் லீஃப்னு சொல்லுவோம். இது மலேசியா ஃபேமஸ் லீஃப். இது பண்டான் கேக் செய்கிறதுக்கு நிறைய குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. மலேசியன் லைக் டு ஈட். ஆமாம், ஸ்மெல் மவுந்த் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். இது பண்டன் கேக்கு மெயின் டிஷ். சாப்பிடலாம், சாப்பிடலாம், ஃபுட் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஜெர்மனியெல்லாம் மூணு தின்ட்டு இது வந்து தட்டு தட்டாக அம்பலா ஷேப்பில் வளரும். சாத்துக்குடி மரத்துலேயே காய் இருக்கு பாருங்க. சாத்துக்குடி இதில் 10 காய் 15 காய் வரைக்கும் பாட்லேயே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது லெமன் பூவும் இருக்குது, காயும் இருக்குது. இது வந்து ஸ்வீட் லெமன். இதெல்லாம் ஸ்வீட் லெமனு. ப்ளூமெரியெல்லாம் டிராஃப்ட்டு, நிறைய ஃப்ளவர் வரும். ப்ளூமெரியா நார்மலாக ஹைட்டாக இருக்கும். ஒயிட் கலர், இது ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. மற்ற மரங்களும் இருக்குது நம்மகிட்ட. கண்ட்ரி ட்ரீஸும் இருக்குது, நீம் ட்ரீ, புங்க, அரசை, பூ அரசை, மகிழம், மாதுளை, ஃப்ரூட்ஸ்லேயும் எல்லாம் கிடைக்கும் நம்மகிட்ட. சின்ன சைஸில் வச்சுருக்கோம். இது போகம்பில்லியா, அது பெரிய இலை இருக்குது பார்த்தீங்களா. கிட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரணகல்லி. இது வந்து கத்திரிக்காய், சுண்டக்காய், தக்காளி, கறி லீஃபு, அது மாதிரி வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கோம். லெமன் கிராஸ் இது நாயுருவி, பல்லுக்கு ரொம்ப நல்லது. இது இது வந்து உங்களுக்கு கேசவர்த்தினி ஏர் ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சிங்கன்னா இலை முடி கொட்டுறது, நரமுடி வர்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பர்பிள் கலரில் ஃப்ளவர் வரும். இது ரொம்ப குட் ஃபார் முடிக்கு, ரொம்ப நல்லது. அது வெட்டி வேறு, வெட்டி வேறும் உங்களுக்கு சுவாசத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு ஹெர்பலாக யூஸ் ஆகும். மஞ்சள் செடி, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சவுக்கு மரம். எஜில் போட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம், அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கோமா சபென்சிஸ். இது வில்வத்துலேயே 3 வச்சுருக்கோம். மகா வில்வம், 3 இலை வில்வம், 5 இலை வில்வம், 5 வில்வம், அந்த மாதிரி 3-4 வில்வம் இருக்குது. ஆமாம், அது கத்திரிக்காய், அரசை, பூவரசை, வேம்பு, இது வாட்டர். ஆமாம், பாண்டு மாதிரியும் பண்ணிக்கலாம், ஃபிஷ் பாண்ட் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். லோட்டஸ் பிளான்ட் இருக்குது, வாட்டர் லில்லி இருக்குது. இந்த பக்கம் ஃபாக்ஸ்டைல் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சை இலையா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்மகிட்ட ஒரு 36 மூலிகை செடிங்க வச்சுருக்கோம். ஆடாதோடாலேருந்து, பேய்விரட்டிலேருந்து, நாயூருவியிலேருந்து, கிடைக்காத வெட்டி வேறு, இந்த மாதிரி ஒரு சென்னையில் கிடைக்கவே மாட்டோம். ஆமாம், இது நான் ப்ரொபகேஷன் பண்ணி இது மெயினாக கொடுக்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கண்டினியூஸாக வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபாலேருந்து மூலிகை செடிங்க நான் கொடுத்துருக்கேன். தொட்டிலேயே இந்த மாதிரி எல்லாம் கிராஃப்டிங் டைப்பு. நம்ம இடம் இல்லைன்னு எதுவும் வரி பண்ண தேவையில்லை, நம்ம தொட்டிலேயே வளர்த்துக்கலாம் எல்லாமே. பிளான்ஸ் வந்து 30 ருபீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ 1 மந்த் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இதிலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஆர்கிட்லலாம் வந்துட்டு 400 அடிச்சுட்டு 350 போட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்கிட் முதல்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் வாக்கிங் பண்ணவே உங்களுக்கு ஒரு பிளான்ட் வேறு ஃப்ரீ. அண்ட் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்காரு. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால கண்டிப்பாக இன்கேஸ் பிளான்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென்ஸ், பாய் ஃப்ரம் ஹேமா. பாய். ஸோ இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது, இன்டர்வியூ நடத்திட்டே இருக்கும்போது எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ இது என்ன பிளான்ட்? ஜிசி பிளான்ட். எதுக்காக? ஏர் பியூரிஃபை ப்ளஸ் வாஸ்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வாஸ்து இந்த செடி இருக்கிற நேரம் நம்ம சேனல் அப்படியே ஹிட் ஆகுது. ஸோ அதை அப்படியே வாங்கிடுவோம். இது எவ்வளோ? இது பிளான்ட் மட்டும் 300 வரும், செராமிக் வந்து அது காஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் வரும். இனிமேல் வந்து நம்ம வீடியோ வந்து இன்டோரில் பண்ணும்போது இதை பக்கத்தில் வச்சுட்டே வீடியோ பண்ணுவோம். கேட்டீங்களே ஆர்கிட் ரேட் என்ன ப்ரோ?
350 வித் பாட்டா? ஆமா வித் பாட்டா 350. ஆமா ஒன்ஸ் பூத்ததுனா 2 மந்த் ஆகும் அந்த பூ எல்லாம் இருக்கு. சாயில் இல்ல ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் சார்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? ஃபுல் அண்ட் ஃபுல் செமி ஷெட் பிளான்ட் இது. கீழ வந்து அந்த ஸ்டோன்ஸ் இல்லனா சார்கோல். ஒரே நிமிஷம் இது எப்படி பாத்துக்கிறது நான் அப்படியே கேட்டுக்கிறேன். பிளான்ட் எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா இது முன்ன ஆர்கிட் வளர்த்ததே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது செமி ஷெட் பிளான்ட். இது ஒன்ஸ் ஃப்ளவர் பூத்து பிளாசம் ஆச்சுன்னா 2 மந்த் ஆகும் இது கீழே விழறதுக்கு. ஆமாம் ரொம்ப இதமான இடத்துல தான் இது இருக்குமே. ஸோ இது எப்படி என்ன மண் என்ன போடணும்? மண்ணெல்லாம் தேவையில்லை. சார்கோல் இல்லை ஸ்டோன்ஸ் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வளரும் இது. தண்ணி ஊற்றுறதுலாம் எப்படி? மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ். ஆமாம் ரெண்டு வாட்டி ஊற்றலாம். ஊற்றலாம் தாராளமாக 2 டைம்ஸ் டெய்லி. மற்றபடி வர எதுவும் பண்ண வேணாமா? மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை. 2 டைம்ஸ் லைட்டாக இருக்குப்பா.